சாயி பாபாவின் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டு இருக்கிறாரோ எவர் ஒருவர் பாபாவின் அற்புதங்களையும் லீலைகளையும் கேட்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாரோ அவர் எதற்குமே பயப்பட தேவையில்லை. அவர்கள் சாயி பாபாவின் மடியில் இழைப்பாரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். நம் சாயப்பா சொல்கிறார், உன் அன்பு தந்தையான நான் யார் மீதும் எப்போதும் கோபப்படுவதில்லை. பெற்றோர்கள் தன் குழந்தைகள் மீது கோபப்படுவார்களா? அதுபோலத்தான் நம் சாயி பாபாவும் தன் குழந்தைகளைப் போல் பாவிக்கும் தன் அன்பு பக்தர்கள் மீது எப்போதும் கோபப்படுவதில்லை. அன்பு உள்ளத்தோடும் பாசத்தோடும் அரவணைப்பவராக இருக்கிறார். கருணை உள்ளத்தோடு பக்தர்களை காப்பவராகவும் இருக்கிறார். பாபாவே நமக்கு அனைத்துமாக இருக்கிறார். பாபாவின் பக்தர்களாகிய நமக்கு நம் சாயி பாபாவே எல்லாமுமாக இருக்கிறார். ஆகவே நாம் நடந்து போகும் பாதையில் வரும் மேடு பள்ளங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்களை நாம் தவிர்க்க முடியாது. நம் சாயப்பா நம் கரம் பிடித்து நம்மை நல்வழியில் நடத்தி செல்லும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது. எதிரிகள் நம்மை வீழ்த்த முடியாது. தைரியமாக இரு. உன் எதிர்காலம் வளமானதாக இருக்கப் போகிறது. இது உறுதி. பாபா உன்னை கைவிட மாட்டார். எனவேதான் சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.